தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னா, இந்தியா முழுவதும் ஆசிரியர் பணிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் வீடியோவை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் முடிஞ்சளவு யார் யார் பார்க்குறீங்க எல்லாமே தயவு செஞ்சு ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க நண்பா. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வேணும், என்னென்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்ற முழு விவரங்களையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 50 வயதுக்குள்ளே இருக்க அனைத்து உறுப்பினருமே, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, 50 வயதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட், பிடபிள்யூடி கேண்டிடேட், உமன் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட், இப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டெம்பரவரி ஜாப் வந்து கிடையாது. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிரந்தர வேலை பண்ணி தான். ஓகே, உங்களுக்கு வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும் ஜாப்பு, டெம்பரவரி ஜாப் கிடையாது. அதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 39,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதை வரைக்கும் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து அப்டேட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39,100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி சேலரி வந்து இருக்கும். அது யாராக இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அனுப்ப வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்மே. நான் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட நேம் வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் டிராஃப்ட், அப்புறம் பிசி, அப்புறம் டேட்டட், அப்புறம் பிரான்ச்சு, பேங்கோட பிரான்ச்சஸ் அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து டீட்டெயிலாக வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணதுக்கப்புறம் ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து ஃபுல் லெட்டரில் வந்து பிளாக் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் இல்லைனா ஹஸ்பண்ட் யார் இருக்காங்களோ அவங்களோட பேர் வந்து எழுதிக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் நேம் வந்து எழுதிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து எழுதிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எழுதிக்கணும் ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நம்பர்ஸில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸில் வந்து எழுதணும், எந்த மாதம் எந்த தேதி அப்படின்ற வேர்ட்ஸில் வந்து எழுதணும் இந்த இடத்துல. ஸோ ஓகேவா, இந்த இடத்துல வந்து வேர்ட்ஸில் தான் எழுதணும், இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்பரில் வந்து எழுதணும் ஓகேவா. ஸோ இங்கே வேர்ட்ஸில் வந்து எழுதி முடிச்சக்கப்புறம் உங்களோட இயர் பார்த்தீங்கன்னா அந்த 11/5/2022 இந்த தேதிக்குள்ள உங்களோட வயது என்னென்ன இயர் வந்து இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கணும். ஓகே, இயர் எந்த இயர், மந்த மாதம் எந்த மாதம், டேஸ் எந்த டேஸ் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதிக்கோங்க மறக்காமல். நீங்கள் என்ன ரிலீஜன், என்ன நேஷனாலிட்டி, அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட பெர்மனன்ட் நம்பர், அப்புறம் உங்களோட வீட்டில் வந்து டெலிஃபோன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு. ஸோ நீங்கள் டிசபிலிட்டி பர்சனா, இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனா, இல்லை இஎஸ்ஐசியில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து எம்ப்ளாயி இருந்திருக்கீங்களா, இல்லை நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இல்லை ஜென்ரல் கேண்டிடேட்டாக எந்த கேண்டிடேட்டோ அந்த கேண்டிடேட் கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கூல், என்ன யூனிவர்சிட்டி, என்ன டிகிரி முடிச்சிருங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் படிச்சிங்க, உங்களோட பர்சன்டேஜ் முத கூட நீங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து கேரனிக்கல் ஆர்டர் அது மாதிரி வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து எந்த ஆர்கனைசேஷனில் இருந்தீங்க அப்படின்ற வந்து இந்த இடத்துல வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் எப்பயும் போல நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து அனாக்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அப்புறம் வந்து என்ஸ்க்ளோசர் எப்படி வைக்கணும், ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக இந்த இடத்துல வந்து போட்டு முடிச்சுட்டு பிளேஸ், டேட், அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. அனெக்சர் ஏல பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கான அனெக்சர் ஏல வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேக்வேர்டு கிளாஸஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அனெக்சர் ஏ வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஏன்னா பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படின்றது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ அனெக்சர் ஏ வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அனெக்சர் பியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனெக்சர் பி வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் ஓகேவா. அதே மாதிரி அனெக்சர் சியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோஃபார்மா இருப்பாங்க தெரியுமா, ப்ரோஃபார்மா சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா எம்ப்ளாய்மெண்ட் சார் ஆஃபிஷியலில், ஸோ அதில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து அனெக்சர் சி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே அனெக்சர் டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா அனெக்சர் டி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு இதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு விதமான அப்ளிகேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் காமனாக எந்த பீப்பிளாக இருந்தாலுமே அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க தெரியுமா எஸ்சி ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா அந்த நாலு அப்ளிகேஷனே என்னதுன்னு சொல்லிட்டு பேக்வேர்டு கிளாஸஸ்னா இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா பேக்வேர்டு கிளாஸ்னா இது அப்ளை பண்ணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வர கேண்டிடேட் இந்த இதில் நீங்கள் வந்தீங்க, இந்த நாலு இதில் வந்தீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனே இல்லைனா வந்து ஓபிசி கேண்டிடேட்டில் பேக்வேர்டு கிளாஸில் வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு இந்த இதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்குது, அனஸ்டாட்டி, பயோகெமிஸ்ட்ரி, பிளட் பேங்கு, டெர்மனாலஜிஸ்ட், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 16 ஜாப் போஸ்டிங் வந்து இருக்குது. அதே நேரத்தில் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்ட் ஏல வரும், இது வந்து பார்ட் பியில் வரும். பார்ட் ஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் அது ரிலேட்டடாக வந்து வரும். அதே பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப் போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங்கில் வரும் பார்த்தீங்க அப்படின்னா டென்டல் இன்ஸ்டியூஷன் இதில் வந்து இருக்கும் ஓகே. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா
எஸ்சி எஸ்டிக்கெலாம் என்னென்ன மாதிரி வேகன்சி இருக்குது அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் 17 வேகன்சியும், எஸ்டியில் 7 வேகன்சியும், ஓபிசியில் 26, இடபிள்யூஎஸ்சில் 10 வேகன்சியும், யூஆரில் 43 வேகன்சியும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 103 வேகன்சி வந்து இருக்குது மெடிக்கல் இன்ஸ்டியூட். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டென்டல் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு வந்து 2 வேகன்சியும், எஸ்டிக்கு 1 வேகன்சியும், ஓபிசிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆருக்கு 5, அதே மாதிரி டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 115 வேகன்சி வந்து இருக்குது. ஓகேவா? டோட்டலாக இது எல்லாமே சேர்த்து 115 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்ட் பிக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதில் என்னென்ன ஜாப் போஸ்டிங் இருக்குது, அனஸ்டேட்டியா டீச்சிங், அதேமாதிரி பிளட் பேங்கிங் டீச்சிங், அதேமாதிரி பயோகெமிஸ்ட்ரி டீச்சிங், இதெல்லாமே பார்த்திங்கன்னா டீச்சிங் ரிலேட்டடாக வரும் டிசபிலிட்டி பர்சன் எல்லாத்துக்குமே. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த எலிஜிபிலிட்டியாக இருக்குமோ அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,600 39,100 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்னா அசோசியேட் ப்ரொஃபஸர். ஓகேவா? இந்த ஜாப்புக்கான போஸ்டிங். இதுக்கு நீங்கள் 50 வயதுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எம்டி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து டாக்டர் இல்லைனா மெடிசின் இல்லைனா மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க, முடிச்சிருக்கீங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா எஸ்என்டில் பார்த்தீங்கன்னா நான் மெடிக்கல் அது படிக்காதவங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நான் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இல்லைனா பார்த்தீங்கன்னா டாக்டரேட் டிகிரிலாம் இருக்குல்லோ இந்த மாதிரி டிகிரி முடிச்சுதான் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து மெடிக்கல் லேட்டராகவே டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் அந்ததுக்கான ஜாப் போஸ்டிங். செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டென்டல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மொத்தம் ஃபஸ்ட் ஒன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, அதுக்கு தான் இந்த நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டென்டல் ஸ்பெஷலிஸ்ட், இதுக்கு பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் தான் ஜாப் தான் இது. இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 15,600 39,100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா 7,600 பார்த்திங்கன்னா மாதம் வந்து கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா அலவன்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வயதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு பார்த்திங்கன்னா எஸ்என்டியில் பொறுத்த வரைக்கும் எஸ்என்டியல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி அதில் வந்து நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வந்து டிப்ளமோ நேஷனல் போர்டில் வந்து நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி இந்த டென்டல் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து மெடிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரீஜனல் டைரக்டர் இஎஸ்ஐ கார்பரேஷன் பஞ்சாதி பவன் செக்டர் 16 NIT ஃபரிதாபாத் 12100 ஹரியானா இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த போஸ்ட் மூலமாக அனுப்பும்போது உங்களுக்கு வந்து 500 rupees பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்டல் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ரீஜனல் டைரக்டர் இஎஸ்ஐ கார்பரேஷன் டிடிஏ காம்ப்ளெக்ஸ் கம் ஆஃபீஸ் 3rd floor 4th floor ராஜேந்திரா பிளேஸ் ராஜேந்திரா பவன் நியூ டெல்லி 11008 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரும். ஸோ டோட்டலாக ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ டூ அப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அப்புறம் உமன்ஸ் எக்ஸர்வீஸ் பண்ணி இவங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது, ஃப்ரீ தான். அது தவிர வேறு இருக்க எல்லா கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி எடுத்து ப்ராப்பராக படித்து பார்த்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.